ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி டாட். இந்த சம்மர் டைத்தில் உடல் சூட்டை தணிக்கிற மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கடல் பாசி, அதாவது அகா அகர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த கடல் பாசியை யூஸ் பண்ணி நிறைய வெரைட்டிஸில் ரெசிபிஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிங்கப்பூரில் மோஸ்ட் பாப்புலராக இருக்கக்கூடிய மூணு வகை கடல் பாசி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தேங்காய்பால் கருப்பட்டி கடல் பாசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 150 ml திக்கான தேங்காய்பால் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு முட்டையை சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். அடுத்து 1 லிட்டர் தண்ணி இங்கே சூடாகிட்டுருக்கு. அதில் சைனா கிராஸ் சேர்க்க போகிறோம். இங்கிலீஷில் சைனா கிராஸ்னும் மலாயில் அகர்னும் தமிழில் கடல் பாசினும் சொல்லுவோம். இந்த சைனா கிராஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடல் குளிர்ச்சி கொடுக்கும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 10-12 கிராம் இருக்கிற மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். பாண்டன் லீவ்ஸை இந்த மாதிரி நாட் போட்டு 2 பீசஸை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த இலையை மலாயில் டவுன் பாண்டானோ தமிழில் ரம்பலனோ சொல்லுவாங்க. நம்ம இந்த ரெசிப்பியில் முட்டை சேர்க்க போகிறோம். இந்த இலை சேர்க்கறதுனால அந்த முட்டையோட ஸ்மெல்லு அறவே தெரியாது. இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ஆட் பண்ண கடல் பாசி நல்லா கரையணும். கடல் பாசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் கருப்பட்டியை இதில் சேர்த்துடலாம். கருப்பட்டியும் நல்லா கரையணும். அது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டி எடுத்து வந்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருந்த தேங்காய் பாலும் முட்டையும் இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு 5 மினிட்ஸுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ஆட் பண்ண தேங்காய் பாலும் முட்டையும் திரிஞ்சா மாதிரி வரும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு டபுள் லேயரில் ஜெல்லி ஃபார்ம் ஆயிருக்கு. இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இது சூடாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, ஏன்னா அந்த ஜெல்லிலேருந்து தண்ணிலாம் லூஸ் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா பர்ஃபெக்டாக வரும். இதில் முட்டையோட சுமல் கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம ஆட் பண்ண தேங்காய்பால், கருப்பட்டி, ரம்பலை இதோட ஸ்மெல்லு தான் தூக்கலாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இங்கே எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி செய்வாங்க. இது தெரியாதவங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது தேங்காய்பால் பாண்டான் கடல் பாசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். திக்கான தேங்காய்பால் 150 ml எடுத்துக்கிறேன். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 200 ml இருக்கும். நான் 150 ml எடுத்திருக்கேன். அது கூட ஒரு முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 2 பாண்டான் இலைகளை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 10-12 கிராம் சைனா கிராஸ் சேர்த்துக்கிறேன். சைனா கிராஸ் நமக்கு இந்த பவுடர் ஃபார்மில் கூட கிடைக்குது. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடல் பாசி கம்ப்ளீட்டாக கரையணும், அது வரைக்கும் காய்ச்சிக்கலாம். இப்போது இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் உள்ள பாண்டான் இலைகளை ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு 1/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். இது கூட பாண்டான் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த எசன்ஸ் பார்த்திங்கன்னா அழகான க்ரீன் கலரில் தான் இருக்கும்.
ஸோ நம்ம தனியாக கலர் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு கலர் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னா இந்த பாண்டான் இலைகளை ஒரு பிளெண்டரில் போட்டு ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸை இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா லைட்டான க்ரீனில் அதுவும் நல்லா தான் இருக்கும். பாண்டான் இலைகளோட நேச்சுரல் அரோமாவும் இருக்கும், எசன்ஸ் சேர்க்க கூட தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பாலும் முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மிக்சரை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கடல் ஆகிட்டு வருது, திரி திரியாக திரிஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதில் இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க, போயிடும். இதுவும் 2 லேயரில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். மேலே உள்ள தேங்காய் பாலோட லேயர் வந்து தின்னாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தேங்காய் பாலோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். 150 ml நம்ம சேர்த்தோம், நீங்கள் 100 ml சேர்த்திங்கன்னா மேலே உள்ள லேயர் தின்னாக வரும், கீழே உள்ள க்ரீன் கலர் வந்து திக்காக இருக்கும். இதுவும் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் ஒரு 20-30 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லன் சர்வ் பண்ணலாம். இங்கே இந்த மாதிரி கடல் பாசி, குவே இதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நைஃப் கிடைக்குது. இந்த நைஃப் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கூட அவைலபிளாக இருக்குது. இது ஊர்லேயும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், அமேசான்லாம் இருக்குது. 229 rupees போட்டிருந்துச்சு, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு கோகோனட் மில்க் பாண்டான் கடல் பாசி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுலேயும் முட்டையோட சுமல் கொஞ்சம் கூட இருக்காது, பாண்டானோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். இந்த ரெசிபியையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இளநீர் கடல் பாசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும். இளநீர் வாங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போன போது எடுத்த கிளிப்ஸ் இது. இந்த ஊரில் இளநீர்லாம் எப்படி சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன். இந்த இளநீரை ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி டாப்பெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கு, அதோட இந்த ஸ்ட்ராவும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாய்லாந்து இளநீ, இது ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான இளநியும் கிடைக்கும் இங்கே. இளநீர் வாங்கியாச்சு, வாங்க இப்போ எப்படி ஜெல்லி செய்யலன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு தேங்காயோட இளநீர் எடுத்திருக்கேன், அது கிட்டத்தட்ட 450 ml இருந்துச்சு. இங்கே ஒரு பேனில் 600 ml தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு பாக்கெட் அகரகர் பவுடர் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்கெட்டில் 10 g அகரகர் பவுடர் இருக்கும். இந்த பவுடர் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் 1/4 cup சுகர் சேர்த்துக்கலாம், 1 pinch salt சேர்த்துக்கலாம். இந்த சீனி நல்லா கரையிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இளநீரை சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு, இதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டிக்கோங்க. நான் இங்கே இளநீரில் இருக்கிற அந்த தேங்காயை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ உள்ளே சேர்த்துறேன். இந்த இளநீர் ஜெல்லியும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுவும் அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொளுத்துற வெயிலில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ரமதானில் நோன்பு திறக்கிற நேரத்தில் இஃப்தாருக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பண்ண இந்த 3 ரெசிபியுமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஃபுடி டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.